ओम गम गणपतये नमः। ओम श्री कांची मगा परिवार सरनम सरनम। ओम श्री शंकरानंद सद्गुरु सरनम सरनम। गुरुवडि सरनम तिरुवडि सरनम। ओम श्री नवक्रक देवदापियो नमो नमः। वणक्कम। इन्रे गणपतियुडैय अष्टकम पडिच्चा एन्ना पलन अप्पडिंगिरद पत्ति अदावदु वंदु श्री गणपति ओरे तंदत्तै उडैयवर् पेरुत्त शरीरत्तै उडैयवर् உருக்கப்பட்ட தங்கம் போன்றவர் சரிந்த வயிற்றை உடையவர் அகண்ட கண்களை உடையவர் பூத கணங்களுக்கு தலைவர் அப்பேர் பெற்ற ஸ்ரீ மகா கணேசரை அனைவரும் நமஸ்கரிக்க வேண்டும். முஞ்சிப்புள்ளையும் கிருஷ்ணாஜீனம் என்ற கருப்பு மான் தோளையும் தரித்திருப்பவர் சர்ப்பத்தை பூநூலாக யக்ஜோப வீதமாக கொண்டவர் இளம் சந்திரனால் பாலச்சந்திரனால் பிரகாசப்படுத்துகிற சிரசை உடையவர் பூத கணங்களுக்கு தலைவர் அப்படிப்பட்ட ஸ்ரீ மகா கணபதியை அனைவரும் நமஸ்கரித்தால் மிகவும் நன்மை கிடைக்கும். வணக்கம். ஜோஸ்தல தங்கவேலு வழங்கும் சர்வாதி வருடம் புரட்டாசி மாதம் கலிகாலி 5122 சாலிவாகனம் 1942 அதாவது இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது ஆங்கிலம் 22/9/2020 செவ்வாய்க்கிழமை சுப சஷ்டி திதி இரவு 9:31 ஸ்ரீ அனுச நட்சத்திரம் இரவு 7:18 பிரீத்தி நாம யோகம் 49:45 கௌளவ கரணம் 11:17 அதற்கு மேல் கரசை கரணம் வரும். அதாவது இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது விவாக சக்கரம் தென்கிழக்கிலே இருக்கிறது, வாரசூலை வடக்கிலே வருகிறது, யோகினி வந்து மேற்கிலே வருகிறது. சமார்க்கம் சஷ்டி விரதம், இன்று சஷ்டி விரதம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன் ஸ்ரீ குமரக்கடவுள் அருள்வார் என்று கூறிக்கொண்டு இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது இன்றைய அமைப்பிலே ஒரு நல்ல நேரங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடியது தான் நான் கண்டுபிடித்ததல்ல. காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 4:30 மணி முதல் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி அதாவது வந்து இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. காலன் 1:30 முதல் 3 மணி வரை. அர்த்தப்பிரகணன் 7:30 to 9:00 வரை. இரவு யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. மிகவும் அருமையான நாள் சஷ்டி விரதம். வணக்கம். சரி, அடுத்தபடியாக நீங்கள் காண இருப்பது இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களே வணக்கம். கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எந்த செயலிலும் கவனமாக செய்வது நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமத்திலே இருக்கின்றபடியால் மிகவும் எந்த காரியத்தை செய்தாலும் நன்றாக யோசனை செய்து செய்ய வேண்டும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும், உடல் ரீதியான கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்புல, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சந்திராஷ்டமத்துக்கு ஸ்ரீ சந்திர பகவானை வணங்கி நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான வெற்றி தான். செய்யக்கூடிய காரியை செய்து கொண்டிருக்கிற காரியத்தை மட்டும் செய்யுங்கள். புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் செய்வது அவ்வளவு சிறப்பு கிடைக்காது. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே குடிகொண்டு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை பண்ணுகிறார். இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான், ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. தொழில் ரீதியிலே நல்ல அபரீதமான வளர்ச்சி, தொழிலில் வந்து நல்ல நல்ல காரியங்கள், அதே மாதிரி தேங்கி கிடந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரும். கணவனுடைய பிரச்சனையும் தான் பிரிஞ்சு சேரக்கூடிய நேரம் இருக்குது. உங்கள் குழந்தைகளால் நல்ல மறுமலர்ச்சி, நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு, சொந்த பந்த உறவுகளிலே நல்ல நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள், புனித யாத்திரை செல்ல வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. அது உங்கள் அதாவது வந்து இந்த அமைப்புக்கு ஒரு திட்டம் கூட வகுத்தாக வேண்டிய ஒரு அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது
அதே மாதிரி வந்து மகாலட்சுமியை வழிபட்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான வெற்றி. மிதன் ராசி அன்பர்களே, உங்களுக்கு யோகமே யோகம், தொட்டதெல்லாம் பொன்னாகும். மிக மிக அருமையான நேரம் இது, ஆகாத காரியமெல்லாம் ஆகும். அந்த மாதிரி ஒரு நேரம் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும் இந்த அமைப்பிலே. ஆனால் சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருந்து கொண்டு இந்த சொந்த பந்தத்தின் உறவினரால் சின்ன சின்ன ஒரு சிற்சில சங்கடங்களை உருவாக்கி வைப்பார், அது ஒன்றும் பண்ணாது. ராகு பகவான் பன்னிரெண்டில் இருக்கின்ற காரணத்தினாலும், கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும், ஷேடோ பிளானட் என்று சொல்லக்கூடிய ராகேதுவை நீங்கள் வணங்கிவிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு சிறப்போ சிறப்பு தான். மறதி வரும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வச்சு போட்டு ஒரு பொருளை வச்சு போட்டு தொலைவது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராகு பகவானையும் கேது பகவானையும் வணங்கிவிட்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு கோல்டன் பீரியட் தான். கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியாதிபதி ஐந்தாம் இடத்திலே குடிகொண்டு கேது பகவானுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு நல்ல நல்ல திட்டங்கள் தீட்டுவீர்கள். நல்ல நல்ல ஒரு அமைப்புகள், எதிர்கால திட்டங்கள் சிறப்பாக தீட்டுவீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, உடம்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, ஏன்னா உடல் ஏதாவது தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கணக்கு, இதுக்கு வைத்தியம் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சொந்த பந்தத்தினால் மகிழ்ச்சி, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் சேரக்கூடிய நேரம் இருக்குது. அதே சமயத்தில் நண்பர்களால் வந்து அனுகூலம் இருக்குது. ஆனால் காரில் போகும்போதோ இதில் போகும்போதோ, அதாவது வந்து அந்த மேட்டையெல்லாம் உதவி போட்டு போகணும், ஷூ போடுறவங்க ஷூவெல்லாம் பார்த்து போடணும், ஷார்ட்ஸ் போடுறவங்க எல்லாம் பார்த்து போடணும். இந்த மாதிரி விச சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கின்றன, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கூறிக்கொண்டு, நீங்கள் இன்றைய அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது ராமேஸ்வர சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் உங்கள் சிறப்பு தான். அதே சமயத்தில் சிம்மராசி அன்பர்களே, உங்கள் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்திலே குடிகொண்டு கேது பகவானுடன் சம்பந்தப்பட்டும் ராகுவனுடைய பார்வையிலே இருக்கின்றபடியாலும் உங்களுக்கு யோகமே யோகம். ஆகாதது ஏதோ ஆகும், ஆகாதது எதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது வந்து ஆகி வரும். கணவன் மனைவி உறவு சரியாக வரும். ஆனால் உடல்நிலையை மட்டும் கவனமாக பார்க்க வேண்டும். குரு உங்கள் ராசியை பார்க்கின்றபடியால் எந்த காரியம் இருந்தாலும் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களில் மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக நன்மை பயக்கும் அந்த அமைப்பிலே பார்க்கின்றது. ஏன்னா ரெண்டாம் இடத்து அதிபதியாக புதன் நீச வீட்டை பார்க்கிறார். இங்குதான் ஜோதிடத்திலே செல்ல வேண்டும். அப்போ நீச வீட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பணம் பார்த்தா கோடிக்கணக்கில் வந்தாலும் சரி, அது எதிர் வகையில் வந்து சிக்கல் பண்ணி விட்டுரும். அதனால் கவனமாக பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். நீங்கள் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது திருவண்ணாமலை சாமியை வணங்கிவிட்டு மனதார நினைத்து கொண்டு இன்னைக்கு எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது விரயஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அவர் வந்து அஷ்டமாதிபதி அந்தால் விரையமேறி இருக்கிறார். அதே மாதிரி வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. ஏதோ ஒரு சின்ன நட்டங்கள், அது வந்து பெருசுன்னு சொல்ல முடியாது, அது போனால் போயிட்டு போகுது உங்களுக்கு என்ன. அந்த மாதிரி பத்திலேயே வந்து சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த புதன் ஏழு பத்து குடைவராகி நீச வீட்டை பார்க்கிறார். தொழிலில் கவனத்துடன் செயல்பட வேண்டும், இதுதான் உண்மையான ஜோதிடம். உங்களுக்கு வந்து இந்த அமைப்பிலே பார்க்கணும். தொழில் பார்த்தா சும்மா டாம் டோம் தஞ்சாவூர் ஆட் பூட் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா ஏதோ சிக்கல் வராதுனால் கவனத்துடன் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதய சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, கண் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, விவசாயம் சம்பந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க, வாகனம் போக்குவரத்து வேலையாள்கிட்டையெல்லாம் கவனமாக நடத்துக்க வேண்டும், தண்ணியிலே கவனமாக செல்ல வேண்டும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி மழை வந்தால் முடிந்த அளவுக்கு ஒதுங்கி நின்று நீங்கள் போங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஜலகண்டம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற ஜலகண்டேஸ்வரரை வணங்கிவிட்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகராசி அன்பர்களே, உங்களுடைய அமைப்புக்கு வந்து எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது விரையாதிபதி ஆட்சி பலம் பெற்று, அதே மாதிரி வந்து பாக்கியாதிபதி ஆட்சி உச்சம் பலம் பெற்று மிகவும் சிறப்பாக இருக்கிறார். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால சுக்கர பகவான் வந்து அதிவிரைவில் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு வருகிறார். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். புத பகவானும் உங்கள் ஜாதகத்துப்படி, அதாவது வந்து உங்கள் ராசிப்படி பத்தாம் இடத்துக்கு இடம் பெயர இருக்கிறார். இன்னைக்கு பெய்கிறார், நாளைக்கு பெய்கிறார், அதெல்லாம் கணக்கெதுக்கு, பெயர இருக்கிறார். அதனால் உங்களுக்கு புதிய புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய புதிய நண்பர்கள், பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறப்பான யோகம், மனைவி வழிவில் சிறப்பான யோகம், சொந்த பந்தத்தினால் வந்து உங்களுக்கு சிற்சில அவலங்கள் உண்டு, அது இல்லையென்று சொல்ல முடியாது. வாகனத்துக்கு சின்ன சின்ன செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, வீட்டுக்கு சின்ன சின்ன செலவு சம்மந்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஆடு மாடி எறும்பி இருந்ததுன்னா அது கொஞ்சம் வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது விவசாயிகளுக்கு. அதே மாதிரி எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த வாகனம் தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில் ஒரு சின்ன சின்ன ஒரு இது வரும், வந்து சரியாகும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த அமைப்பு பிரகாரம் சிதம்பரம் நடராஜரை வணங்கிவிட்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. கும்பராசி நண்பர்களே, உங்களுடைய அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிற அறிவு எல்லாத்துக்கும் பயன்படும். ஆனால் உங்களுக்கு பயன்படுதா, அதை நினச்சி நீங்கள் செய்யுங்க. ஏனென்றால் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது ஐந்து குறை ஸ்தானாதிபதி உங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார். நான் பாதகஸ்தானம் அந்த ஸ்தானம் எல்லாம் சொல்லலை, அப்படி சொல்லவே கூடாது.
பாதகஸ்தானம் சொல்றதுல பிரசன்னத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த அமைப்பிலே வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி ஒரு கிரகத்துக்கு கணக்கு போடணும்னா 68 கணக்கு போடணும், கொஞ்சமாக கணக்கு, அது பாதி கணக்கு. அதுக்கு மேலே போடணும்னா உன்னே எத்தனையோ கணக்கு இருக்குது, போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். சும்மா எல்லாம் கிரகத்தை வச்சு நாம் சொல்கிறேன் நான் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது. அதனால் கொஞ்சம் உங்கள் அறிவை சரியாக யூஸ் பண்ணுங்கள், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதாவது ஏழு குறைவு எட்டாம் இடத்துல போடுறது, நண்பர்களால் சின்ன சின்ன அவலங்கள் வரும். அதே மாதிரி தீ கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கும். சூரிய அஷ்டமம் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இன்று உண்டு உங்களுக்கு. அப்போ வந்து இந்த சூரிய அஷ்டமத்திலே சூரிய பகவான் எட்டிலே மறைந்துவிட்டார். உலகத்துக்கே ஒளியை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஒருவரே. அந்த சூரிய பகவானை வணங்கி நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. உடல் நலத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுகஸ்தானத்திலே ராகு, சுகஸ்தானத்திலே ராகு பத்தாம் இடத்துல வந்து கேது. அப்போ வந்து கெடுப்பார் என்று சொல்லுவதற்கில்லை, தாமதப்படுத்துவார்கள். அதுதானா இல்லையா, மற்றபடி கெட்டு போடுவார்கள் சொல்ல முடியும். கிரகங்கள் கெடுப்பதில்லை மனிதரை, மனிதர்களாக பார்த்து யோகித்து கெடுக்கிறது தான் லைஃபே. அந்த மாதிரி ஒரு அமைப்பிலே போய் கொண்டிருக்கிறது. மீனராசி நண்பர்களே, உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பாக்கியஸ்தானத்திலே சந்திரம், சந்திரன் வந்திருக்கின்ற வழியாக தகப்பனால் நல்ல அனுகூலம். அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல சூரியனுக்குலாம் கனவு மனைவி, அதே மாதிரி தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்குது, அப்புறம் சரியாக போயிடும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கிறதுனால அதாவது வந்து நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம் உண்டு. கடன் கப்பு இது பண்ண வேண்டிய நேரம் உண்டு. பல்லில் தொந்தரவு, கண்ணில் தொந்தரவு, இந்த அமைப்பெல்லாம் வந்து சரியாகும். அதே மாதிரி வந்து விவசாய தோழர்களை இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது, அதாவது வந்து இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தண்ணி என்றால் வாய்க்கால் தண்ணி கட்டுவீங்க, கிணத்து தண்ணி கட்டுவீங்க, எல்லா தண்ணியும் கட்டுவீங்க, ஆறு தண்ணி கட்டுவீங்க, எல்லா தண்ணியும் கட்டுவீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக பாஸ் செய்ய வேண்டும். ஒரு மோட்டர் போக்குவரத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாஸ் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி இன்றைய பணியை சிறப்பாக தொடங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் அண்டாது என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து கூறி சித்திசிவா ஜோதிட நிலையத்தின் ஜோஸ்திலக் தங்கவேலு, நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.